ஜனம் தமிழ் நேயர்கள் வெங்கடேஷின் பணிவான நோக்கங்கள். இந்திய கலாச்சாரத்துக்கு எதிராக தமிழ் படங்களோ இந்திய படங்களோ எடுக்கப்படுகிறது அப்படின்றத ஒரு தலைப்பை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் ஒரு இப்படி சுதந்திர தாகத்துக்கும் நாடு தான் நமக்கு எல்லாமே தருதுன்ற இந்த கண்டென்ட்டுக்கு எதிராக இல்லாட்டி அதை வந்து மையப்படுத்தி படங்கள் இப்போ எடுக்கப்படலை அப்படின்றது தான் வருந்த தரக்கூடிய ஒரு செய்தி. எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ அர்ஜுன் படங்கள்லாம் பாருங்கள். அர்ஜுன் படமும் விஜயகாந்த் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் வந்து பாதி நேரம் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே அவர் முழுக்க முழுக்க வந்து பாகிஸ்தான் பற்றி தான் பேசுவார். பார்டரில் பற்றி பாகிஸ்தான் பற்றி பேசி அவருடைய படத்தில் எதனா ஒரு இடத்துல வந்து தேசிய உணர்வு வந்து மையப்படுத்தியே தான் அவர் வச்சுருப்பார். அதேமாரி அர்ஜுன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லி பேரே வைப்பார். கிட்டத்தட்ட எல்லா படத்துலையும் அவளும் போலீஸ் ஆஃபீஸராக வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு வந்து எந்த குந்தகம் விளைக்காமல் நாமெல்லாம் இந்தியர்கள் ஒரு குடையின் கீழ் நம்மளாம் இருக்கிறோம், நம்மளுடைய தேசம் இந்தியா, நம்மளுடைய தேசிய பாடல் ஜனகணமனுக்கு தான் நம்மளுடைய தேசிய பாடல், எல்லோரும் வந்து வந்தே மாதிரம் சொல்லணும், ஜெய்கின் சொல்லணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத மையப்படுத்தி தான் அர்ஜுன் போன்றவர்கள்லாம் எடுப்பாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, எல்லா ரசிகர்களையும் கொண்டு போய் சேர்த்து கமர்ஷியலாகவும் ஹிட் பண்ணி லாபகரமாகவும் ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம் அப்படின்னு சொன்னால் ரோஜா அப்படின்ற படத்தை சொல்லலாம். அந்த ரோஜா படம் வந்து இந்தியாவுடைய ஒற்றுமையை விளக்கமாக நம்ம தேசிய கொடிய அவமதிச்சா கூட உயிரே போனாலும் தேசிய கொடியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த தேசிய கொடி மேலே வந்து அரவிந்த் சாமி வந்து உருண்டு அந்த கொடியை வந்து எரிக்காமல் பார்க்குறது, இது ஒரு மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. அரசுன்ற ஒரு படத்தில் எடுத்திருப்பாங்க. எல்லோரும் வந்து நிறைய பேருக்கு தேசிய கொடியோடைய மாண்பு தெரியாமலாம் இருந்துச்சு, அந்த அரசு படத்தில் அதை விளக்கியிருப்பாங்க. சரத்குமார் வந்து தப்பிச்சு விடுவார், அவர் வந்து சிபிஐலாம் வந்து சுட போவாங்க, போலீஸ்லாம் சுட போகிறப்ப டக்குன்னு என்ன பண்ணுவார், சரத்குமார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கொடியை எடுத்து போத்திப்பார். தேசிய கொடியை போத்தோன்னா ஷூட் பண்ண நினைக்கிற அந்த சிபிஐ ஆஃபீஸர்லாம் ஷூட் பண்ணாமல் அப்படின்னு நின்றுவாங்க. ஏன்னா தேசிய கொடியை நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொடி மேலே குண்டு பட்டுச்சுன்னா அது வந்து இந்திய நாட்டையும் இந்திய இறையாண்மையும் அவமானப்படுத்துகிற விதம், இந்த கண்டென்ட்டை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி இந்த விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள் இப்போ வருதா? ஜெய்கிந்த் மாதிரி, லகான் மாதிரி, இப்போ கிட்டத்தட்ட கிரிக்கெட் மூலம் வந்து நாட்டு விடுதலைக்கு எப்படி பாடுபட்டு நம்ம ஒரு தன்னுடைய அடித்தட்டு மக்களை ராஜாவிடம் கைகோர்த்து எப்படி பிரிட்டிஷ்காரர்கிட்டருந்து தன்னுடைய பகுதி மக்களை காப்பாற்றினான்றது விளக்கும் விதமாக யாருக்கும் தெரியாத ஒரு கிரிக்கெட்டை வந்து ப்ரைவேட்டாக கற்றுக்கிட்டு அதில் வந்து அவங்களை ஜெயிக்கிற விதமாக லகான் ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அதேமாரி தில்சேன்ற ஒரு படம், மணிரத்னம் படம், அதேமாரி ஷாருக் கான் அதில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து மும்பை பம்பாயின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து அதில் கொடுத்துருப்பாங்க. இப்படி பல படங்கள் வந்து தேசிய ஒருமைப்பாட்டை விளக்க விதமாக படங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒரு தேசிய ஒருமைப்பாட்டையும் உயர்த்தும் விதமாக பல படங்கள் வந்திருந்தாலும், கடந்த காலங்களாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 வருடங்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி படங்கள் இப்பொழுது எடுக்கப்படலை. நம்ம இந்தியா தான் நமக்கு எல்லாமே கொடுக்கறது, நமக்கு காற்றை கொடுக்கறது இந்தியா, நம்மளுடைய உணவை கொடுக்கறது இந்தியா, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கறது இந்தியா, நமக்கு வேண்டிய பொருளாதார வசதிகளை கொடுக்கறது இந்தியா, நமக்கு வேண்டிய மின்சாரத்தை கொடுக்கறது இந்தியா, நம்ம படிப்பை கொடுப்பது இந்தியா, வேலைவாய்ப்பை கொடுப்பது இந்தியா, நம்மளுடைய வீடு நாடு நல்லா இருந்தால்தான் நம்ம வீடு நல்லா இருக்குன்ற இந்த சிந்தனையை நோக்கி தமிழ் சினிமா ஒரு கடந்த 10-15 வருடங்களாக நகர்ந்து விட்டது அப்படின்றது தான் கசப்பான உண்மை. அப்போ தேசிய ஒருமைப்பாட்டை வெளியுறுத்தும் விதமாக, நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்றது வெளிப்படுத்தும் விதமாக, நம்ம எந்த ஒரு குரலை ஒழித்து சொல்கிறப்போ வந்தே மாறதும் சொல்கிறது, பாரத் மாதாகின்னு சொல்கிறத மறந்துட்டோம், ஜெய்கின்னு சொல்கிறத மறந்துட்டோம், ஒரு கமர்ஷியலை நோக்கி இன்றைக்கு அவசர விதத்தில் இந்த படங்கள்லாம் செல்கிறதா? இன்னும் சொல்லப்போனால் இருட்டு படங்கள் தான் இப்போ அதிகமாக வருது. ஃபுல்லாக இருட்டிலே படம் எடுக்கிறானுங்க, இருட்டிலே பார்க்குறானுங்க, இருட்டிலே வெளியே போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இப்போ வந்துட்டுருக்கு. அப்போ இங்கே தேசிய உணர்வை தூண்டும் விதமாக படங்கள் வர வேண்டும், நம்மளுடைய இந்திய ஒருமைப்பாட்டை தூண்டும் விதமாக படங்கள் வர வேண்டும், நம்மளுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்கும் விதமாக படங்கள் வர வேண்டும், ஒவ்வொரு படங்களும் வெகுஜன மக்கள்கிட்ட சென்றடைப்போ அதில் தேசியத்தையும் உள் புகுத்த வேண்டும், இந்த கண்டென்ட்லாம் உள்ளே வரணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்துருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து வரது ரொம்ப 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 கம்மி ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கெல்லாம் சினிமா வேறு உலகமாக மாறினதுனால நம்ம நாட்டுக்கும், ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சினிமா வந்து முன் ஒரு காலத்தில் சினிமான்றது என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் சினிமான்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாலிவுட் சினிமானா ஹிந்தி படமும் ரிலீஸ் ஆச்சு அப்படி வந்துச்சு. இப்போ வந்து ஹாலிவுட்டில் அவதார் ரிலீஸ் ஆச்சுன்னா அவதார் என்ன டைம் ரிலீஸ் ஆகுதோ அதே வந்து கோலிவுட்டில் ரிலீஸ் ஆகுது, பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகுது, சாண்டல்வுட்டில் ரிலீஸ் ஆகுது, மலையாளத்தில் எல்லா வுட்லேயும் ரிலீஸ் ஆகுது. ஸோ சினிமா வந்து சுருங்கி விட்டது. நம்ம கைக்குள் சினிமா வந்ததுனால நம்மளுடைய பார்வை டெக்னிக்லாம் பெரிய நகரம் நோக்கி நகர்ந்து ஒரு சிஜி ஒர்க்கில் பெருசாக பாகுபலி, இப்போ பாகுபலியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஆன்மீகத்தை மையமாக கூட எடுத்திருப்பாங்க. இப்போ RRR பார்த்தீங்கன்னா கூட அது கூட சொல்லலாம், RRR கூட நம்மளுடைய இந்திய தேசிய சுதந்திரத்தை மையமாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து இப்பொழுது கம்மியாகிவிட்டது. அப்போ ஒவ்வொரு படத்துலேயும் ஏதாவது ஒரு சீனு,
இப்போ ஏதாவது சீர், இப்போ ஞானப்பழன்னு ஒரு படம் எடுத்திங்கன்னா அது வந்து காந்தியோட சீடராக திரு பாக்யராஜ் நடிச்சிருப்பார். கதராடை ஒணிஞ்சிருப்பார், காந்தி மாதிரி குல்லா போட்டு நான் காந்தியின் சீடன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி உணர்த்த விதமாக ஒவ்வொரு படத்துலையும் தேசிய ஒருமைப்பாட்டை வந்து டச் பண்ணுறது மாதிரி ஏதோ ஒரு சீனோ ஏதோ ஒரு கேரக்டரோ வச்சா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, மாணவர்களுக்கு, புதிதாக படம் பார்க்குற அந்த 12 வட்டை கடந்தவங்களுக்கு இந்தியா மேல் ஒரு ஈர்ப்பு வரும், நாம் வந்து இந்தியர்கள்ன்ற உணர்வு வரும், ஜெய்ஹிந்த்னு சொல்கிற அந்த உணர்வை நம்ம உண்டு சேர்க்க முடியும். ஆனால் இப்போ வர படங்கள் எல்லாம் நாட்டுக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் நோக்கத்துக்கு அவங்க எடுக்கிறாங்க, நோக்கத்துக்கு போய் பார்க்குறாங்க, நோக்கத்துக்கு போய் சாப்பிட்றாங்க, நோக்கத்துக்கு முடிஞ்சு போகுது. இதுதான் இப்போ வரந்தக்கூடிய செய்தியாக நம்ம பதிவு பண்ணுறோம். நீங்கள் எடுக்கக்கூடிய வர இளைய தலைமுறை இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களையும் நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கிறது ஒரே விஷயந்தான், நீங்கள் எடுக்கிறது என்ன படம் வேணால் எடுங்க, ஆனால் அதில் அட்லீஸ்ட் ஒரு சீன் ரெண்டு சீன் ஆகிடும், இந்திய ஒருமைப்பாட்டையும் இந்திய சுதந்திரத்தையும் இந்திய தேசியத்தையும் நம்மளுடைய ஜெய்ஹிந்த வார்த்தையும் ஏதோ ஒரு விதத்தில் புகுத்தி இங்கே அந்த படம் பார்க்குற மக்களுக்கு தேசிய உணர்வை தூண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் பிரிவினமாகவே பேசப்படாது. எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரே ஒரு நாடு இருக்கிறென்றால் இந்தியா தான். மாற்று மதத்தினருடைய மாற்று மதத்தினருக்கு பாதுகாப்பாக ஒரு இடத்துல வந்து நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னா உலக நாடுகளை எடுத்துட்டிங்கன்னா அது இந்தியா தான். எல்லா மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய எல்லா பண்டிகையும் சரிசமமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுற உருவர்னால் இந்தியா தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் திரைப்படங்களில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வருகின்ற தலைமுறைகளுக்கு நாம் இந்திய தேசத்தை எப்படி மதிக்க வேண்டும், இந்திய தேசிய உணர்வை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், நாம் எப்படி வந்து இந்திய இறைமையாண்மை காப்பாற்ற வேணும் அப்படின்ற உணர்வு ஏற்படும். மீண்டும் நல்ல நினைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.